நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தொடர்ந்து பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கணும் என்பதற்காக தான் இந்த தேர்தல் சீர்திருத்த மசோதாவை கொண்டு வராங்க மோடி கடைசி வரைக்கும் இந்திய நாட்டின் பிரதமராக இருக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கம்தான் இந்த தேர்தல் சீர்திருத்த மசோதா கொண்டு வருவதற்கான காரணமே அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் ஆளும் தரப்பிலிருந்து இது ரேஷன் கார்டை ஆதார் கார்டு இணைச்சோம் முறைகேடுகள் எவ்வளோ குறைஞ்சது அதே மாதிரி இந்த தேர்தல் சீர்திருத்த மசோதா என்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் முறைகேடுகளை குறைப்பதுக்கு தான் ஜனநாயகம் ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் சீர்திருத்த மசோதாவில் என்னவெல்லாம் நன்மை இருக்குது என்று சொல்லி ஆளுந்தரப்பு சொல்லுது ஆனால் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேணா வேணாப்பா இந்த தேர்தல் சீர்திருத்த மசோதாவை முதல்ல பார்லிமெண்ட் நிலைக்குழுக்கு அனுப்புங்க இவ்வளவு தவறுகள் இருக்குது அப்படின்னு சரி அரசு சொல்ற மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கா இந்த தேர்தல் சீர்திருத்த சட்ட நிறைய தவறு அதோட சேர்த்து பிஜேபி இந்த சட்டத்தை கொண்டு வராங்களே என்பதற்காக இதை எதிர்க்கிறாங்களா இல்ல உண்மையாகவே தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் தான் கொண்டு வரப்படுகிறதா எல்லாவற்றையும் அலசலாமா அதுக்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு செய்தி நான் படித்தது அத்தனையும் நான் பார்த்தது அத்தனையும் திராவிட ஊடகத்தினுடைய செய்திகளினுடைய தொகுப்பு அதனால நன்மைகள் குறைவாக தான் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சீர்திருத்த மசோதாவில் எவ்வளவு தவறு இருக்கிறது என்பதை பற்றி இந்த திராவிட ஊடகங்கள் எடுத்து காட்டும் அதை மட்டும்தான் எனக்கு அதிகமாக வந்து சேர்ந்தது ஸோ இந்த தேர்தல் சீர்திருத்த சட்ட மசோதாவில் என்னவெல்லாம் நன்மை இருக்குது என்று நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்லேயே கொடுங்க நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க முதல்ல அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெண்டு இடத்துல இல்லை நான்கு இடத்துல கூட பல பேருக்கு ஓட்டு இருக்குது இந்த மாதிரி இரட்டை ஓட்டோ அல்லது நான்கு ஓட்டுகளோ இருந்தால் அது சரியான ஜனநாயகமா சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்க முடியுமா நம்ம அறிவியல் தொழில்நுட்பத்தில் எவ்வளவோ வளர்ந்தாச்சு இன்னும் கள்ள ஓட்டுகள் இருந்து கொண்டே இருக்கணுமா அதை தடுக்கணுமா இல்லையா அப்படின்றத இங்க அரசாங்கம் கேட்கிறது இந்த மசோதா மூலமாக அதை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் கமிஷனுக்கு கூடுதலான அதிகாரத்தை வழங்குகிறது இந்த தேர்தல் சீர்திருத்த சட்ட மசோதா அப்படின்னு அரசு சொல்லு எதிர்கட்சியில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு இருக்கின்ற அதிகாரமே போதும் ஜாமி எதுக்கு கூடுதலா நீங்க வந்து தரீங்க அப்படி கூடுதலாக என்ன அதிகாரத்தை தரேங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த வாக்கு செலுத்துகின்ற பொழுது அந்த வாக்கு செலுத்தும் இடம் என்பது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பள்ளிக்கூடம் அப்படி இல்லை என்றால் காலேஜ் இந்த ரெண்டு இடத்து தான் தேர்தல் கமிஷனானது எடுத்துக்குது ஆனால் இந்த தேர்தல் சீர்திருத்த சட்ட மசோதா வந்தால் தேர்தல் கமிஷன் எந்த இடத்தை விரும்புதோ அந்த இடத்த யாருடைய அதிகாரமும் இல்லாமல் தேர்தல் முடிவு வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பானது கொடுக்கப்படுகிறது அதனை தாண்டி நம்ம நாட்டை பாதுகாப்பதற்காக ஆணோ பெண்ணோ இராணுவத்தில் பணிபுரிகின்ற பொழுது அவங்களால ஜனநாயக கடமை ஆற்ற முடியாத பொழுது அவங்களுடைய வாக்கை வந்து பார்த்திங்கன்னா பெண் இராணுவத்தில் இருந்தால் ஆண் வந்து வாக்கு செலுத்தலாம் அதே மாதிரி ஆண் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் இருந்தால் பெண் வந்து வாக்கு செலுத்தலாம் கணவன் மனைவி இரண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் இருந்தால் மூன்றாவதாக அவங்க பிள்ளைகள் கூட செலுத்தலாம் ஆக மொத்தத்தில் ஜனநாயக கடமை என்பது பார்த்தீங்கன்னா தவறிவிடக்கூடாது அதனை தாண்டி தபால் ஓட்டோ அல்லது நேரடியான ஓட்டோ அவங்களுக்கான உரிமையானது இதன் மூலமாக வேறு ஒருத்தர் பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இத்தனை நன்மை இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஆதார் கார்டு என்பது பார்த்திங்கன்னா குடியுரிமைக்கான கார்டு கிடையாது ஆனால் இந்த ரேஷன் கார்டு அதனை தாண்டி வந்து இந்த எலெக்ஷன் கார்டு எல்லாம் வந்து ஒரு மனிதன் இந்தியாவுடைய குடியுரிமை பெற்றவன் அல்லது இந்தியாவில் இருக்கின்றவன் ஒரு இந்தியன் இந்த மாதிரி அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் ரேஷன் கார்டையும் இந்த எலெக்ஷன் கார்டையும் காட்டலாம் குடியுரிமைக்கான சான்று இப்படி குடியுரிமைக்கான சான்று இருக்கின்ற ஒரு கார்டுடன் குடியுரிமைக்கான சான்று இல்லாத ஆதார் கார்டை ஏன் நீங்கள் சேர்க்குறீங்க ஆதார் கார்டுலேயே சொல்லப்பட்டிருக்குது இது குடியுரிமைக்கான கார்டு கிடையாது நீ எங்க வசிக்கிற நீ யார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு தான் ஆதார் கார்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பொழுது இருக்கின்ற குடி உரிமைக்கான சான்றாக இருக்கின்ற எலெக்ஷன் கார்டுடன் எதற்காக ஆதார் கார்டை இணைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க இரண்டாவது உச்ச நீதிமன்றமானது இந்த ஆதார் கார்டை மக்கள் நல திட்டங்களுக்கு தான் பயன்படுத்தணுமே அன்றி மீதி வேற எந்த திட்டத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது என்று இங்கே உத்தரவிட்டிருக்கின்ற பொழுது தேர்தல் சீர்திருத்த மசோதா என்று சொல்லிட்டு ஏன் எலெக்ஷன் கார்டு உடனே இணைக்கிறீங்க அப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு உத்தரவை நீங்கள் மீறுறீங்க அதற்கு அடுத்தது எலெக்ஷன் கார்டு உடனே இங்கே ஆதார் கார்டை இணைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாஜகங்க அந்த ஆதார் கார்டில் போன் நம்பர் இருக்குது அந்த போன் நம்பர் மூலமாக கிட்டத்தட்ட இந்த பாண்டிச்சேரியில் பாருங்கள் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆதார் கார்டில் இருக்கின்ற நம்பர்லாம் எடுத்து போன் நம்பர்லாம் எடுத்து ஒரு வாட்ஸ்அப் குழுவாக உருவாக்கி அதன் மூலமாக பாஜக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க இப்போவும் எலக்ஷன் கார்டுடன் ஆதார் கார்டை அணைச்சிட்டாங்கன்னா மீண்டும் இதே மாதிரி பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக இருக்கும் இந்தியா முழுவதும் இப்போ ஏற்பட்ட குழுக்களை வாட்ஸ்அப் குழுக்களை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இரண்டாவதாக ஆதார் கார்டுடன் எலெக்ஷன் கார்டை அணைச்சிட்டோம்னா பாஜகவுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டு இல்லையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் அவங்க வாக்குகளை நீக்கிடலாம் இதன் மூலமாக தொடர்ந்து பாஜக ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதனை தாண்டி ஆதார் கார்டை வந்து எலெக்ஷன் கார்டை கூட இணைச்சிட்டாங்கன்னா சிஐஏ கொண்டு வந்துட்டாங்க இப்போ என்பிஆரும் என்ஆர்சியும் கொண்டு வரணும் அவங்களுக்கான தகவல் தேவைப்படுது இப்போ இந்த குடியுரிமைக்கான சான்றாக இருக்கின்ற எலெக்ஷன் கார்டு ஒன்று நினைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் தேசிய குடிமக்கள் பதிவேடும் என்ஆர்சியும் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு பிறகு பல பேருக்கு குடியுரிமை போடும் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கின்ற உரிமை போயிடும் அப்படின்றத எதிர்கட்சிகள் வந்து காரணமாக சொல்கிறாங்க அதனால் தேர்தல் சீர்திருத்த மசோதா வேணாம் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த ஆதார் கார்டுடன் எலெக்ஷன் கார்டை இணைச்சி தெலுங்கானாவிலும் அதனை தாண்டி ஆந்திராவில் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அந்த தருணத்தில் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வாக்கே இல்லாமல் போச்சு அதே மாதிரி இந்தியா முழுவதும் பல பேருக்கு வாக்கு இல்லாமல் போயிடும் அப்புறம் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த காங்கிரஸ் அரசாங்கமானது இந்த எலெக்ஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்கலாமா என்று முயற்சி எடுத்தது முயற்சி எடுத்து ஒரு ஆய்வை நடத்தியது அப்படி ஆய்வு நடத்துகின்ற போது இந்தியா முழுவதும் அஞ்சு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு போடுகின்ற உரிமையை இழந்துட்டாங்க பெரிய அதிர்ச்சியா இருந்தது அதற்கு பிறகு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி காங்கிரஸ் இந்த எலெக்ஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்கின்ற விஷயத்தை கைவிட்டது இப்படி இந்தியா முழுவதும் பலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்கின்ற உரிமையை பாரதிய ஜனதா பறித்து தனக்கு ஆதரவாளர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே வந்து வாக்களிக்கின்ற உரிமையை கொடுப்பதுக்காக தான் தேர்தல் சீர்திருத்த மசோதாவை கொண்டு வராங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டெல்லாம் யார் வைத்ததுன்னு கேட்டிங்கன்னா தொல் அவர்களும் அவங்களுடைய பொதுச்செயலாளர் இருக்கின்ற ரவிக்குமார் அவர்களும் வைக்கிறாங்க இப்போ ரவிக்குமார் அவருடைய விஷயத்துக்கு வருவோம் ரவிக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலையும் இருக்கார் விழுப்புரத்துலையும் இருக்கார் ஸோ அவருக்கு ரெண்டு இடத்துலையும் ஓட்டு இருக்குது நீங்கள் தேர்தல் சீர்திருத்த மசோதா என்று சொல்லிவிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வந்தீங்கன்னா முதல்ல பாதிக்கப்பட போகிறது ரவிக்குமார் அவர்கள் தான் அதனால் ரெண்டு இடத்துல அரசியல் பண்ண முடியாது இல்லையா எதுனா ஒரு இடத்துல தான் பண்ண முடியும் அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்க்கிறாங்க தேர்தல் முறைகேடுகளை ஒழிப்பதற்காகத்தான் தேர்தல் சீர்திருத்த மசோதாவை கொண்டு வரோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது ஆனால் எப்படி தேர்தல் முறைகேடை ஒழிக்க போறோம் என்பதை பற்றி இந்த மசோதாவில ஒண்ணுமே சொல்லல ஒண்ணுமே சொல்லாத போது இந்த மசோதா வச்சுக்கிட்டு எப்படி தேர்தல் முறைகேடுகளை ஒழிப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு மத்திய அரசாங்கத்திடம் இருந்து பதில் இல்ல அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்து இந்த மசோதா வேண்டாம் என்று சொல்றாங்க ஆனா தரப்பில் இருந்து நாங்க வாக்காள பெருமக்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறோம் ஆதார் கார்டுடன் எலக்ஷன் கார்டு போங்க அது உங்க விருப்பம் ஜனநாயகத்துல தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்க இந்த காலகட்டத்துல நாம தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வரணும் எல்லாம் நவீனமயமாக்கணும்

ரேஷன் கார்டில் எவ்வளவு முறைகேடு இருந்தது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இருந்தது ஆதார் கார்டை இணைச்ச உடனே ஐந்து சதவீதம் தான் இப்போ முறைகேடு இருக்குது அதையும் ஒழிக்கலாம் அதே போன்று தேர்தலையும் சீர்திருத்தம் பண்ணலாம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் பயர் பட்டியல் என்பது இணையத்தில் எப்போதும் கிடைக்கிறது அது வந்து மறைக்கப்பட்ட ஆவணமே கிடையாது எப்போ உங்க பெயர் இருக்குதா இல்லையா என்று எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது ஆதார் கார்டை இணைச்சிட்டு தேர்தல் சமயத்தில் அவங்க பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத அப்போ போய் தான் சோதனை பண்ண வேண்டும் என்று அவசியமே கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க அதனை தாண்டி பதினெட்டு வயது நிரம்பி விட்டால் நீங்க வருஷா வருஷம்தான் வந்து உங்க பெயரை சேர்க்க முடியும் ஆனால் தேர்தல் சீர்திருத்த மசோதா வந்ததுன்னா நீங்க வருஷத்துக்கு நான்கு முறை உங்களுடைய பெயரை இந்த வாக்காளர் பெயர் பட்டியலில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற வசதி இருக்கிறது குறிப்பா எதிர்க்கட்சிகள் நியாயமான காரணத்தை சொல்லி இந்த மசோதாவை எதிர்க்கணும் அதாவது பாண்டிச்சேரியில் வந்து பிஜேபி இந்த ஆதார் கார்டை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கிச்சிட்டுச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க ஸோ ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு எப்படி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க முடியும் அவங்களுக்கு எங்கிருந்து நம்பர் வந்தது இந்த கேள்வியை நாங்கள் எழுப்புனா அதுக்கான பதில் கிடையாது முதல்ல தேர்தலில் முறைகேடு செய்வது காங்கிரஸ் தான் அந்த தேர்தல் முறைகேடை ஒழிக்கணும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலக்கு நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை எடுத்து வாட்ஸ்அப் குழுவெல்லாம் உருவாக்கலை அப்படின்னு பிஜேபியினுடைய ஐடி விங்ஸினுடைய தலைவராக இருக்கின்ற நிர்மல் அவர்கள் சொல்கிறாரு எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா பாஜக வந்து இந்த ஆதாரை மெயின்டைன் பண்ணுகின்ற நிறுவனத்திடம் இருந்து மக்களுடைய போன் நம்பரை கேட்டு பெற்றிருக்காங்க இது நீதிமன்றம் வரைக்கும் சென்றது அதுக்கப்புறம் இந்த ஆதாரை மெயின்டைன் பண்ணுகின்ற அந்த கம்பெனி கூப்பிட்டு எப்படி நீங்க நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்ல இந்த ஆதாரை பயன்படுத்துகின்ற எங்க கஸ்டமர் தான் வந்து கேட்டாரு அதற்கு தான் கொடுத்தோம் ஒரு ஆள் கேட்டார் என்பதுக்காக லட்சக்கணக்கான பேரை நம்பரை கொடுப்பீங்களா அப்படின்னு கண்டனம் தெரிவித்தது உடனடியாக இனி யாருடைய ஆதாரங்களையும் எங்கேயும் யாருக்கும் கொடுக்க கூடாது ஆதார் என்பது அந்தரங்கம் இது எப்படி கொடுக்கலாம் கண்டனம் தெரிவித்தது உடனடியாக பாஜக வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் பானர்ஜி மற்றும் ராதாகிருஷ்ணன் இந்த ரெண்டு பேரையும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க இந்த மாதிரி வன்மத்துடன் வந்து பாத்தீங்கன்னா பாஜக செயல்படுகின்ற போது ஆரம்பத்திலேயே இந்த தேர்தல் சீர்திருத்த மசோதாவை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியானது கருத்து தெரிவிக்கிறது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற திமுக என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்பதற்கு அவங்க கருத்து இணையத்தில் கிடைக்கல ஆனால் பார்லிமெண்டில் வந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி திமுக காங்கிரஸ் அதனை தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சிகள் சமாஜ்வாதி பார்ட்டி மாயாவதி இவங்க எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் சீர்திருத்த மசோதாவை எதிர்க்கிறாங்க முதல்ல நல்ல திட்டங்கள் நல்ல சட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாராளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்புங்களே விவாதம் நடத்தட்டும் அதற்கு பிறகு வந்து நடைமுறைக்கு அதாவது மத்திய அரசவையானது ஒப்புதல் அளித்து விட்டது என்பதற்காக உடனடியாக சட்டமாகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் ரிஜோரி அவர்களுக்கு எதிராக நேற்று எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் போட்டாங்க உடனடியாக இந்த தேர்தல் சீர்திருத்த மசோதா சட்டமாகாம அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் இன்னைக்கு தொடரும் என்று நினைக்கிறோம் நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்தை கள்ள ஓட்ட தடுக்கணுமா இல்லையா அப்படின்ற கேள்வியும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லுகின்ற மாதிரி ஒரு ஐம்பத்தி லட்சம் பேருக்கு தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் ஓட்டர் ஐடி உடன் வந்து இந்த ஆதார் கார்டை இணைக்கின்ற போது வாக்கு இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஒரு இந்திய குடிமகனாக இருந்தா அவனுக்கு வாக்களிக்கின்ற உரிமை இருக்குது ஆதார் கார்டை இணைத்தவுடனே இந்த கிட்டத்தட்ட இந்த ஐம்பத்தி லட்சம் பேருக்கு வாக்கு இல்லாம அவங்க யாரு உண்மையிலே சொல்ல போனோம்னா அந்நிய நாட்டு சக்திகள் வந்து தவறுதலாக இங்க வாக்காளர் அட்டை வாங்கி கொண்டு வைத்திருக்காங்க வாக்களித்து நம்ம நாட்டுக்கு எதிரானவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால் அதை ஒழிக்க வேண்டும் முறைகேடாக வாக்காளர் அட்டையானது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பத்து கோடிக்கும் மேலானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இந்திய அரசாங்கத்துடைய கணிப்பு இந்த பத்து கோடி பேரையும் நீக்கணும்னா ஆதார் கார்டு இணைக்கணும் ஆதார் கார்டு என்பது ஒரு மனிதனுடைய அந்தரங்க விஷயங்கள் தான் இருந்தாலும் அவன் எங்கே இருக்கான் யார் என்ன என்ன மதம் என்ன மொழி என்பதை எல்லாம் தெரிவதன் காரணமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எலெக்ஷன் கார்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குரிமையானது நியாயமானது தானா என்று அலசி ஆராயப்படலாம் அதன் மூலமாக அந்நிய சக்திகளை அடையாளம் கண்டுபிடிப்பது நம்ம நாட்டினுடைய எதிர்கால நலனுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே எதிர்கட்சிகள்லாம் ஆதார் கார்டை இணைச்சிட்டா மொழி ரீதியாக இணை ரீதியாக அதனை தாண்டி மத ரீதியாக பிரிவினை பண்ணி பாஜக தொடர்ந்து வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறது அது வேலைக்கே ஆகாது நாங்க இந்த தேர்தல் சீர்திருத்த மசோதா விட மாட்டோம் சொல்றாங்க மீண்டும் சொல்றேன் உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்